வணக்கம். மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. பொதுவாக பெண்கள் தெய்வமாக மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர் பண்பாடு அல்லவா? ஆனால் சமீப காலங்களில் ஒரு சில பெண்களால் ஆண்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. அதை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். நிச்சயமாக இந்த பதிவு பெண்களுக்கு எதிரானது அல்ல. தேசிய மகளிர் ஆணையத்தில் 2022 பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை சட்டம் தொடர்பாக 6900 வழக்குகள் பதிவாகியுள்ளன. அதாவது 2020 புகார்களின் எண்ணிக்கை 23,700 இருந்தது. அதன்பின் கொரோனா வைரஸ் பரவல் காலத்தில் 2021 30,800 அதிகரித்துள்ளது. கடந்த 2022 மொத்த புகார்கள் 30,900 உயர்ந்துள்ளது. அதில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி 6900 குற்றச்சாட்டுகள் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் பதிவாகியுள்ளன. எல்லாம் சரிங்க, இதில் எத்தனை புகார் உண்மையான புகார், எத்தனை புகார்கள் தன் கணவர்களை பழிவாங்க பதிவான புகார்கள் என்பது நிச்சயமாக ஒரு யோசிக்க வேண்டிய, பதில் சொல்ல முடியாத கேள்விக்குறிதான். இதில் ஒரு உண்மையான கசப்பான உண்மை என்னன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற கோஷங்களை கேட்டுக்கொண்டே நாம் பழகிவிட்டோம். சொல்ல போனால் ஆண்களுக்குத்தான் இப்போதெல்லாம் பாதுகாப்பு இல்லை. இந்தியாவில் பெண்களை விட ஆண்கள் தற்கொலையில் ஈடுபடுவது 2 அதிகம். ஒவ்வொரு 10 ஒரு ஆண் தற்கொலை செய்து கொள்கிறான் என்று நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ சொல்கிறது. சரிங்க, அது என்ன குடும்ப வன்முறை சட்டம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், அதை பற்றி இப்பொழுது நாம் சுருக்கமாக பார்க்கலாம். தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் இடும் பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை உடனடியாக வந்தடையும். சரி, வாருங்கள் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005, அதாவது புரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. இது குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காக இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பெண்களை தங்கள் கணவன் மனைவி உறவுகளுக்குள் வன்முறையிலிருந்து பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் வீட்டு உறவில் இருக்கும் மக்களுடன் ஒரே வீட்டில் வாழும் பெண்களையும் பாதுகாக்கிறது. இது திருமணத்தின் மூலம் உருவாகும் தங்கள் உறவுக்காரர்களிடமிருந்து ஏற்படும் வன்முறைகளில் இருந்தும் பெண்களை பாதுகாக்கிறது. குடும்ப வன்முறை சட்டத்தின் பிரிவு 3 குடும்ப வன்முறை என்பது சில வரையறைகளை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பிரதிவாதியின் எந்த ஒரு செயலும் மன ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ துன்புறுத்தல், பாலியல் துன்புறுத்தல், வாய்மொழி மற்றும் உணர்ச்சி ரீதியான துன்புறுத்தல் மற்றும் பொருளாதார துன்புறுத்தல், வரதட்சணை அல்லது பிற சொத்து அல்லது மதிப்புமிக்க பாதுகாப்பிற்காக சட்டவிரோத தேவையை பூர்த்தி செய்ய பாதிக்கப்பட்ட பெண் அல்லது அவளுடன் தொடர்புடைய வேறு எந்த நபரையும் வற்புறுத்தல், தீங்கு விளைவித்தல், காயப்படுத்துதல் அல்லது ஆபத்தை ஏற்படுத்துதல், இதுதாங்க இந்த சட்டத்தின் சுருக்கம். எல்லாம் சரிங்க, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது, கணவன் கொடுமைப்படுத்துறாரு, வீட்டை விட்டு துரத்திட்டாரு, மாமனார் மாமியார் கொடுமைப்படுத்துறாங்க, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்துறாங்க, இப்படி பல காரணங்களுக்காக ஒரு மனைவி கணவன் மேல் குடும்ப வன்முறை சட்டத்தின் விதிப்படி வழக்கு பதிவு செய்தால் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு பெண் தான் வேலை செய்த நிறுவனத்தின் முதலாளி மீது குடும்ப வன்முறை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்த வினோதத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். ஆமாங்க, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண் அந்த நிறுவனத்தை விட்டு ராஜினாமா செய்து விடுகிறார். பின்னர் சாமர்த்தியமாக அந்த உரிமையாளரை தண்டிக்க வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்று குடும்ப வன்முறை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்கிறார். இதில் வேடிக்கை என்னவென்றால் அந்த உரிமையாளருடைய மனைவியையும் இந்த வழக்கில் சேர்த்து குற்றம் சாட்டியதுதான். அது கூட வேடிக்கை இல்லைங்க, அது வெறும் ட்ரைலர் தான். கிளைமேக்ஸ பாருங்களேன். இந்த வழக்கை விசாரிக்க கீழமை நீதிமன்றம் குற்றம் சாட்டப்பட்ட அந்த உரிமையாளர் வழக்கு பதிவு செய்த பெண்ணினுடைய கணவனா, 2 சேர்ந்து வாழ்ந்தார்களா, இப்படி எதை பற்றியும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்யாமல் விசாரிக்காமல் அந்த அப்பாவி உரிமையாளருக்கு சம்மன் அனுப்புவது எந்த விதத்தில் நியாயம்? சில பெண்கள் குடும்ப வன்முறை சட்டத்தை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் மீது அபாண்ட குற்றத்தை சுமத்துகிறார்கள். மாண்புமிகு நீதியரசரையே வம்புக்கு எடுத்தார்கள். கடைசியில் உச்சகட்ட கொடுமையாக கணவரே இல்லாத ஒரு நபர் மீது குடும்ப வன்முறை சட்டம் எனும் கத்தியை பாய்ச்ச முயற்சி செய்துள்ளார்கள். நல்ல வேளையாக இந்த வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் ஒரு அற்புதமான தீர்ப்பை அளித்தது. கீழமை நீதிமன்றங்களுக்கும் ஒரு தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்தது. கேரள உயர்நீதிமன்றம் ராஜேஷ் அண்ட் அதர்ஸ் எதிர் த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர்ஸ் அண்ட் அதர்ஸ் இன் ரிட் பெட்டிஷன் நம்பர் 23803
2021. இந்த வழக்கில் நீதியரசர் திரு கௌசீர் எடப்பா அவரது விசாரணையில் ஒரு அற்புதமான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். வேறு சில தகராறுகளை குடும்ப வன்முறைக்கு மாற்றுவது பொதுவான நடைமுறையாகிவிட்டது. அதாவது ஒரு நிறுவனத்தின் முதலாளியும் அவரது மனைவியும் குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் ஜுடிஷியல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற விசாரணையிலிருந்து தங்களை காத்திடுமாறு பதிவு செய்யப்பட்ட வழக்கு இது. அதாவது எம்ஆர் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் அந்த நிறுவனத்தில் இருந்து வேறு சில தகராறுகளுக்காக ராஜினாமா செய்த பின் அந்த நிறுவன உரிமையாளரை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளார். சட்ட ரீதியாக குடும்ப வன்முறை சட்டத்தின் விதிப்படி பிரதிவாதியும் புகார்தாரரும் ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒன்றாக வாழ்ந்தார்களா என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். ஆனால் புகார்தாரரோ குற்றம் சாட்டப்பட்டவரின் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக கூட இல்லை என்பதை வெளிப்படையாக தெரிவித்தது. எனவே குடும்ப வன்முறை சட்டத்தின் வரம்பிற்குள் இந்த வழக்கை கொண்டு வருவதற்கு எந்தவிதமான நிரூபணமும் இல்லை. வன்முறை குற்றச்சாட்டு உள்ள பிரதிவாதியுடைய குடும்ப உறவில் உள்ள பெண்ணா என்பதை உறுதிப்படுத்தாமல் அத்தகைய விண்ணப்பங்களில் பிரதிவாதிக்கு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மூலம் சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டும் என்று பல நீதிமன்றங்களின் தீர்ப்பு முன் உதாரணமாக விளங்குகிறது. அதில் சில சைட்டேஷன்கள் இதோ. தேவையானவர்கள் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். கே சுப்பாராவ் எதிர் த ஸ்டேட் ஆஃப் தெலங்கானா 2018, பிரீத்தி குப்தா எதிர் ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் 2010, காக்கஷான் கௌசர் எதிர் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2022, மற்றும் ஒற்றை நீதிமன்ற அமர்வு நடத்திய லதா பிசி அண்ட் அதர்ஸ் எதிர் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2020. ஏற்கனவே குடும்ப வன்முறை சட்டப்பிரிவை தவறாக பயன்படுத்துவது அதிகரித்த போக்கு குறித்து உச்சநீதிமன்றம் பல சந்தர்ப்பங்களில் கவலை தெரிவித்துள்ளது. இறுதியாக உயர்நீதிமன்றம் இந்த குடும்ப வன்முறை சட்டத்தின் 12 பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் புகார்தாரர் மற்றும் பிரதிவாதிகளிடையே கணவன் மனைவி உறவு இல்லாத பட்சத்தில் வாதியின் வழக்கினை ஏற்றுக்கொள்ளவும் பெறவும் பிரதிவாதிகளுக்கு சம்மன் அனுப்பவும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. பிரிவு 12 கீழ் தாக்கல் செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பெறும்போது மாஜிஸ்ட்ரேட் தனக்கு முன் உள்ள புகார்தாரர் பாதிக்கப்பட்ட நபரா என்பது குறித்து நன்கு ஆராய வேண்டும். மாஜிஸ்ட்ரேட் நிச்சயமாக விண்ணப்பத்தில் உள்ள குற்றச்சாட்டுகளை மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் ஆராய வேண்டும். அது குடும்ப வன்முறை சட்டத்தின் வரம்பிற்குள் வருகிறதா என்ற கவனத்துடன் பரிசீலனை செய்ய வேண்டும். விண்ணப்பம் குடும்ப வன்முறை சட்டத்தின் வரம்பிற்குள் வரவில்லை என்றால் அது ஆரம்பத்திலேயே நிராகரிக்கப்பட வேண்டும். புகார்தாரர் மற்றும் பிரதிவாதிகளிடையே கணவன் மனைவி உறவு இருந்தால் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சம்மன் அனுப்பப்பட வேண்டும். ஏற்கனவே கூறியது போல குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழ் வரவே வராத வழக்குகளில் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு பிரதிவாதிகளுக்கு சம்மன் அனுப்பப்பட்டால் சட்டத்தின் நோக்கமே தவறான கண்ணோட்டத்துடன் தான் பார்க்கப்படும். தற்பொழுது வேறு சில தகராறுகளை குடும்ப வன்முறை புகாராக மாற்றுவது பொதுவான நடைமுறையாகிவிட்டது. எனவே இதுபோன்ற வழக்குகளில் மாஜிஸ்ட்ரேட்டுகள் சாதாரணமாகவும் இயந்திரத்தனமாகவும் சம்மன் அனுப்பக்கூடாது என்று கேரள உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. நீதிமன்றம் தனது தீர்ப்பின் நகலை மாநிலத்தின் உள்ள அனைத்து மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் அனுப்ப பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டது. ஆக குடும்ப வன்முறை வழக்குகளை தீர்ப்பதில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று அனைத்து மாஜிஸ்ட்ரேட்டுகளுக்கும் கேரள உயர்நீதிமன்றம் உரத்த தெளிவான மற்றும் விவேகமான செய்தியை அனுப்பியிருப்பதை நாம் தெளிவாக காண்கிறோம். என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாம் வேடிக்கையான வினோதமான ஒரு பெண்ணின் குற்றச்சாட்டினை பார்த்தோம். கேரள உயர்நீதிமன்றம் நிராகரித்ததையும் பார்த்தோம். இந்த வழக்கு பதிவு செய்த பொழுது சில செய்தித்தாள்களும் சில தொலைக்காட்சிகளும் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டிருக்கும். தன் நிறுவனத்தில் வேலை செய்த பெண்ணிடம் முறைகேடு செய்த நபர் கைது, அந்த நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டும், சில சமூக ஆர்வலர்கள் போராட்டம். ஆனால் இறுதியில் என்ன ஆனது? இந்த தீர்ப்பு கிடைப்பதற்குள் அந்த நிறுவனமும் அந்த நபரும் அவர் குடும்பமும் எவ்வளவு மனவேதனைப்பட்டிருக்கும். நிச்சயமாக இனியாவது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படி ஒரு நிரபராதி ஆண்மகனுக்கு நியாயம் கிடைக்கும் வரை அவரை குற்றவாளி என்று சமூக ஊடகங்கள் முத்திரை குத்திட வேண்டாம் என்பதே இந்த பதிவின் மூலம் நாம் விடுக்கும் அன்பான வேண்டுகோள். இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல தெளிவுரையை அமைத்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்த அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.